Hi guys, welcome to our channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம bread omelet எப்படி செய்யிறதுன்னு பார்க்க போறோம். இதில வந்து நான் 3 முட்டைய உடைச்சு ஊத்திருக்கேன். இத வந்துட்டு நம்ம நல்லா விஸ்கோ இல்ல ஒரு ஃபோக்கோ வெச்சிட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு அப்படினா ஒரு அளவுக்கு இந்த அளவு நொர வர அளவுக்கு பீட் பண்ணீங்கனா போதும். எல்லாமே ஒரு அளவுக்கு mix ஆச்சுனாவே இதில நம்ம இப்போ காய்கறியை சேர்த்துடலாம். நான் வந்துட்டு ஒரு அரை தக்காளியை குட்டி குட்டியா சின்ன தக்காளியை குட்டி குட்டியா வெட்டி வச்சிருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கறேன் and then வந்து capsicum வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா நறுக்கி அது கொஞ்சம் வச்சிருக்கேன் பாத்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் தான் சேத்துறேன் ரொம்ப அதிகமா வேண்டாம் and then வெங்காயத்தை வந்து நல்லா chop பண்ணி வச்சிருக்கேன் குட்டி குட்டியா அதையும் நான் கொஞ்சமா சேர்த்துக்கறேன் எல்லாமே காய்கறியே பாத்தீங்கன்னா ஒரு 2 tablespoon தான் இருக்கும் ரொம்ப அதிகமா சேர்த்தீங்க அப்படினா ஆம்லெட் ஃபுல்லா நிறைய காய் இருக்க மாதிரி இருக்கும் bread omeletக்கு அப்படி சேர்த்த கூடாது இதுல இப்போ மிளகாய்த்தூள் and then உப்பு and then மிளகுத்தூள் எல்லாமே உங்களோட காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு பாத்தீங்கன்னா முட்டைக்கு எப்பமே ஒரு அளவுக்கு சேர்த்தீங்கனாவே போதும் ரொம்ப அதிகமா சேர்த்தீங்க அப்படினா அது வந்து வேற மாதிரி டேஸ்ட் வந்து மாறிடும் இப்போ வந்துட்டு அதை சேர்த்து ஃபுல்லா mix பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம வந்து ஒரு தோசை கல்ல சூடு பண்ணிக்கலாம் இத நான் இப்போ சும்மா லைட்டா வந்துட்டு டிஷ்யூ வச்சு சுத்தம் பண்ணிக்கிறேன் ஏனா ஆல்ரெடி நம்ம வந்து சுடாம கொஞ்ச நேரம் வச்சிருக்கும்போது அதுல வந்து oil வந்து அப்படியே வந்து இருக்கும் இல்லையா அது ஒரு மாதிரி கச்சல் அடிக்கும் சோ இப்போ வந்து அத தொடச்சிட்டு நான் bread இதல வைக்கிறேன் bread 4 பீஸ் எடுத்துக்கறேன் நான் 2 bread omelet செய்ய போறேன் சோ நான் 4 பீஸ் bread வந்து எடுத்துக்கறேன் 3 முட்டைக்கு உங்களுக்கு 2 bread omelet கிடைக்கும் இது வந்து பாத்தீங்க அப்படினா பொறுமையா வந்துட்டு ரெண்டு சைடும் வந்து சவக்கற அளவுக்கு நம்ம வந்து டோஸ்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வந்து நான் இப்போ oil ஆட் பண்ணிக்கிறேன் நீங்க பட்டர் ஆட் பண்ற மாதிரி இருந்தா நீங்க பட்டர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லனா ஏதோ ஒரு oil வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒவ்வொண்ணா வந்துட்டு பொறுமையா குக் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன் ரொம்ப நேரம் வந்து கருக விட்டுறாதீங்க அப்ப வந்து அதனோட டேஸ்ட் வந்து மாறிடும் ஒரு அளவுக்கு இந்த அளவுக்கு ஆனா சவக்கணும் அப்பதான் கொஞ்சம் வந்து அந்த மொறுமொறுன்னு இருக்கும் சோ வந்துட்டு இப்ப எல்லாமே ஒரு அளவுக்கு வந்து டோஸ்ட் பண்ணியாச்சு இது எல்லாத்தையும் நான் வந்து பிளேட்டுக்கு எடுத்து வச்சிட்டு திரும்ப வந்து இந்த கல்ல வந்துட்டு நம்ம வந்து ஒரு டிஷ்யூ வச்சிட்டு தொடச்சிட்டு இதுல வந்து இப்போ நம்ம ஆம்லெட் ஊத்திடலாம் போ வந்து bread நம்ம இது பண்ணும்போது கல்லு வந்து ரொம்ப சூடாயிடுச்சு சோ வந்து நான் கொஞ்சம் தண்ணி ஊத்தி அந்த கல்லோட சூடு வந்து கமிச்சிக்கிறேன் bread omelet செய்யும்போது ரொம்ப சூடா இருந்ததுனா அது ஃபுல்லா அடியில வந்து சீக்கிரமா கரஞ்சிரும் சோ வந்துட்டு தண்ணி ஊத்திட்டு திரும்ப கொஞ்சம் oil spread பண்ணிட்டு நான் வந்து திரும்ப முட்டை ஊத்துறேன் நம்ம கலக்கி வச்சிருந்தோம் இல்லையா அந்த பேட்டர் அப்படியே நம்ம இதல வந்து இப்போ ஊத்திக்கலாம் இதுல இப்போ வந்து நான் 2 ஸ்லைஸ் ஆஃப் bread வைக்கிறேன் அத வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டைம் உள்ள முட்டையில வச்சிட்டு திருப்பி எடுத்து வச்சுக்கலாம் அப்பதான் நம்ம இத வந்துட்டு திரும்ப ரோல் பண்ணும்போது அந்த நடுவுல முட்டை இருக்குறதனால ஈஸியா வந்துட்டு ரெண்டும் ஒட்டிக்கும் இப்போ இது ஒரு அளவுக்கு வேக விடணும் கொஞ்சமா oil விட்டுக்கலாம் ஓகே ஒரு அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப நேரம் விட்டிங்க அப்படினா மொறுமொறுன்னு ஆயிடுச்சுனா நம்ம இந்த மாதிரி வந்து மடிக்கும்போது வந்து பிஞ்சிரும் ஆம்லெட் சோ வந்துட்டு பொறுமையா வந்துட்டு ஒரு அளவுக்கு வெந்தோன்னே நீங்க வந்து மடிச்சிடலாம் நீங்க bread வெச்சோன்னே உங்களுக்கு பிடிச்சிருந்தா chaat masala கூட கொஞ்சம் மேல ஆட் பண்ணிக்கலாம் or pepper வேணும்னாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் நான் எனக்கு எதுமே சேத்தல இப்போ வந்து bread omelet அவ்ளோதான் ரெடி ஆயிடுச்சு இத நான் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் ரொம்ப சிம்பிளான ஈஸியான breakfast or dinner recipe கண்டிப்பா செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க இன்னும் என்னோட சேனலை Subscribe பண்ணாதவங்க கீழ இருக்கிற ரெட் கலர் Subscribe பட்டனை கிளிக் பண்ணி Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை டாப் பண்ணிக்கோங்க and all அப்படின்றதையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்பதான் என்னோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகும் இவ்வளவு நேரம் பொறுமையா என்னோட வீடியோ பார்த்துக்கு thanks for watching bye